குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணி. தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம், கடைசி காதல் கதை. இது வந்து படத்தோட டைட்டிலுங்க. இந்த படத்தோட இயக்குனர் வந்து வித்யாதரன். இதுக்கு முன்னாடி இரண்டு மூன்று படங்களை வந்து இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட கதாநாயகன் புதுமுகம், கதாநாயகி புதுமுகம் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் சாம்ஸ் உட்பட பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கதாநாயகன் மனநல மருத்துவமனையில் வந்து அட்மிட் ஆகியிருக்காரு. அங்கே இயக்குனர் வித்யாதரன் தான் வந்து அந்த டாக்டர் ரோல் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது கதாநாயகன் தனக்கு பாதிக்கப்பட்ட விஷயங்களை வந்து ரீ ரெக்கார்டிங் பேக்ரவுண்டில் வந்து சொல்கிறாரு. என்னன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸுக்கு காமிக்கல. அவருக்கு சில புக்ஸை வந்து படிக்க கொடுக்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய நர்ஸு, டாக்டரோட அசிஸ்டன்ட்லாம் புக்ஸை படிக்க கொடுக்குறாங்க. படிச்சுட்டு அவர் ஒரு ஐடியா சொல்கிறாரு டாக்டர்கிட்ட. அதுக்கு டாக்டர் சொல்கிறாரு, ஏப்பா இந்த மாதிரி ஐடியாலாம் என்ன ஐடியான்னு நமக்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி ஐடியாலாம் கொடுத்தா ரொம்ப கேவலமாக இருக்குப்பா அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாரு. கடைசியில் அங்கேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கதாநாயகன் தப்பிச்சு போய் நண்பர்களை சந்தித்ததுக்கப்புறம் நடக்கக்கூடிய விபரீதங்கள் என்ன, அப்படி அவர் என்னதான் ஐடியா சொன்னாரு, அவருடைய காதல் பிளாஸ்பேக் ஓப்பன் ஆகுது, அதுக்கப்புறம் நடந்தது என்ன அப்படிங்கிறதான் இந்த கடைசி காதல் கதை படத்தோட முழு நீள திரைக்கதையை அமைஞ்சிருக்கு. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா, கதாநாயகனுடைய நடிப்பு ரொம்பவே பேசப்படும், அந்த அளவுக்கு ரொம்ப யதார்த்தமா நடிச்சிருக்காரு ஆகாஷ்ங்கிறவரு. டைரக்டர் வித்யாதரன் அவரு இதுல வந்து டாக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. கதாநாயகி நல்லா நடிச்சிருக்காங்க. சாம்ஸோட காமெடி நல்லா இருக்கு. படத்துல இருக்கக்கூடிய வசனங்கள், அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸை வச்சு தான் பல வசனங்கள் இருக்கு. அதாவது அப்புறம் விஜய் டிவி புகழ் நடிச்சிருக்காரு. ட்ரெஸ்ஸை வச்சு சில வசனங்கள் இருக்கு. இயக்குனர் வித்யாதரன் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு வசனம் ஒன்று பேசுவார். அதாவது இந்த ட்ரெஸ் போடுறதுனால அந்த ட்ரெஸ் போடுறதுனால எல்லாம் கௌரவம், நீ பெரியவன் நான் பெரியவனுங்கிறது இல்லை, எல்லா மனுஷருக்குள்ளேயும் ஈகோ இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும்போது ப்ரெஸ் ரோல வந்து யாருமே வந்து அவ்வளவு சீக்கிரம் கைதட்ட மாட்டாங்க. ப்ரெஸ் பீப்புள், மீடியா பீப்புள், நானே ஒரு 10-15 சீன் வந்து கை தட்டி ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். பேக்ரவுண்ட்லேயும் நிறைய பேர் கை தட்டினாங்க. வசனங்கள் நல்லா இருக்கு, பாடல்கள் நல்லா இருக்கு. குறிப்பாக கிளைமேக்ஸ் வந்து யாருமே எதிர்பாராத ஒரு யதார்த்தமான கிளைமேக்ஸ். ஓவராலாக பார்க்கும்போது கடைசி காதல் கதை மூவி வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் ரொம்பவே நல்லா பிரம்மாண்டமாக, அந்த பட்ஜெட்டுக்குள்ளே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்க முடியும். கதையை வித்தியாசமான கதை, எல்லாரும் சொல்லுவாங்க வித்தியாசமான கதை வித்தியாசமான கதைன்னு. இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும், ரொம்பவே நல்லா இருக்கு. 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தாராளமாக இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதாவது சில அடல்ட்ஸ் வசனங்கள் இருந்தாலும் கூட கிளைமேக்ஸில் படம் முடியும் போது கிளைமேக்ஸ் எல்லாருமே யோசிக்க வச்சுட்டார் இயக்குனர் வித்யாதரன். படம் ரொம்பவே அருமையாக நல்லா இருக்கு. நான் பண்ண இந்த ரிவ்யூ, கடைசி காதல் கதை படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. பிடிக்கலையா தாராளமாக இந்த வீடியோவை அன்லைக் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோலேருந்து ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது சினிமா செய்திகளோடையோ அல்லது இதர செய்திகளோடையோ மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.